டியர் வியூவர்ஸ், விஜயஸ்ரீ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், அதெல்லாம் பத்தி பேசுறோம். அந்த கோபம், கோபம்ன்றது ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சப்ஜெக்ட். அதாவது இட்ஸ் டபுள் சைடட் வெப்பன் சொன்னா, அந்த கோவப்படுறவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ், அந்த கோவத்தை ரிசீவிங் எண்ட்ல இருக்காங்களா, அந்த கோவத்தை வாங்கிக்கிற அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் தான். பயங்கரமான ஒரு சப்ஜெக்ட் இந்த கோவத்தை. வந்து கோவப்படாம, யாருக்கும் கோவம் வராம, நம்மளும் கோவப்படாம, அந்த கோவம் பத்தி பேசாம, அந்த கோவம் பத்தி பேசி கொஞ்சம் நகைச்சுவையா கோவத்தை பத்தி பேசணும். கோவம் வந்து பல வகைப்படும் சொல்லலாம். சிவாஜி மாதிரி கோவம் எல்லாம் போதும், கண்ணை உருட்டி சுபதி அப்படின்னு சொல்லும் போதே சில பேர் அந்த அந்த பாடி லாங்குவேஜ்ல பயங்கரமா கோவம் இருக்கும். வீட்டுல பாத்தீங்கன்னா அப்பான்றது ஒரு டெரர் மாதிரி இருப்பாங்க. அப்படி பார்த்தாலே எப்பவுமே கோவமா தான். அவரு இந்த வீட்டுக்கு வந்தா கூட அந்த அந்த கர்ஜனை அதுவும் அப்படியே இருக்கும். ஆபீஸ்ல எப்படி இருக்கா, வெளில எப்படி இருக்கா, அது மாதிரி வீட்டுல அந்த மாதிரி ஒரு கோவம் இருக்கும். அது மாதிரி இந்த மாதிரி நிறைய கோவங்கள் வந்து பல, சூர்யா மாதிரி ஓங்கி அடிச்சா ஒன்டர்டைன் வெயிட், அந்த மாதிரி சில கோவங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம விஎஸ் ராகவன் வந்து அவர் சாதாரணமா பேசினாலே கோவம் வர மாதிரி இருக்கும். பொய்யால நல்ல வாயா சம்பா வச்சா என்ன வாயா கொண்டு போயிட்டாண்டா அப்படின்ட்டு அவர் சாதாரணமா பேசினா கூட அவர் கெட்டவத்துல திட்டுற மாதிரி கோவம், அவர் மிமிக்ரி பண்றாங்க, இமிடேட் பண்றவங்க விஎஸ் ராகவன் பேசுறதுனால அவர் திட்டுற மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி தான் அந்த கோவம் வந்து பல வகையான கோவங்கள் இருக்கு. மேஜர் சுந்தரராஜன் மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல தமிழ்லயும் கோவப்படும். யூ டு ஒபே மை ஆர்டர் ஸ்ட்ரிக்ட்லி, நீங்க எல்லாரும் என்னுடைய உத்தரவு கீழ்படிய வேண்டும் அப்படின்னு இங்கிலீஷ்ல தமிழ் சில கோவம். அந்த கோவம்ன்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் எமோஷனல் எக்ஸ்பிரஷன் தான். நம்ம கண்ணீர் எப்படி வந்து ஒரு எமோஷனல் எக்ஸ்பிரஷன், சிரிப்பு வந்து எப்படி எமோஷனல் எக்ஸ்பிரஷன், கோவம்ன்றது ஒரு எமோஷனல் எக்ஸ்பிரஷன் தான். ஒரு இயலாமையின் வெளிப்பாடு பல வகைப்படும். அதாவது கண்ணில் காட்டுவாங்க சில பேர், முகத்துல காட்டுவாங்க, அந்த இறுக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் சில பேர் வந்து அடிச்சே அடிச்சிருவாங்க சின்ன சின்ன விஷயத்துல. கோவப்பட்டு கோவம்ன்றது ஒரு ஒரு நம்மளுடைய, அதாவது எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தோம், இட்ஸ் நம்மளுடைய முடியாமை, நம்மளுடைய ஏழாமை, நம்மளால முடியாத ஒரு விஷயத்த வந்து அதோடைய ஒரு எக்ஸ்பிரஷன் தான் கோவம் பார்க்கணும். அந்த கோவம் பத்தி ஈவன் திருக்குறள் கூட, அதாவது கோவம் கொள்ளாம பத்தி, சினம் கொள்ளாம எல்லாம் பத்தி, தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கள் தன்னையே கொல்லும் சினம் அப்படின்னு திருவள்ளுவர் கூட சொல்லிருக்காரு. ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த கோவத்தை குறைக்கிறோமோ அவ்வளவு கூட நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் வந்து குறையும். சொல்ற மாதிரி கோவம் வந்து டபுள் சைடு பண்ணு. ஸோ நம்ம கோவப்படும்போது நமக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஹெல்த் இஷ்யூஸ் வரும், பயங்கரமா வரும். அதனால அந்த கோவப்படும்போது அந்த வார்த்தைகளை விட்டுருவோம். அந்த வார்த்தைகளை விடுமோ, அந்த வாங்குறவங்க அந்த கோவத்தை, நம்ம கோவத்துக்கு இரையாடுறாங்க இல்லையா, அவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் இருக்கும். தொடர்ந்து நல்ல விஷயங்களை பேசுவோம். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். ஹலோ, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், திருக்குறள் சொல்லி காட்டெலாம் போட்டால் எல்லாம் முடிஞ்சிட்டு தான் ஆயிடுமா, எதுவுமே முடியல, இனிமேல் தான் ஆரம்பம், இப்போ தான் ஆரம்பிப்போம். நம்ம லைட்டர் வெயினில் இருக்கோம். நம்ம பழைய கோவங்களை பற்றி நிறைய பேசணும். சிவாஜியோட கோவத்தை பற்றி பேசணும், மேஜர் சுந்தரராஜன் கோவத்தை பற்றி பேசணும், வீர் ஷாவன் கோவத்தை பற்றி பேசணும், நம்பியார் கோவங்கள்லாம் பற்றி பேசணும். அதெல்லாம் பழைய கோவம். இனி கரண்ட் ட்ரெண்ட், கரண்ட்டில் இருக்கிற அந்த கோவம் அதை பற்றி பேசணும்னா என்னங்க ஆகும், கண்டிப்பாக அதை பற்றி பேசி ஆகணும். இப்போ ரீசெண்டாக ஒரு கோவம், அந்த கோவத்தின் மூலமாக ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கான்சிக்வன்ஸ், மிகப்பெரிய விளைவுன்னு சொல்லலாம். அந்த கோவத்தினால ஏற்பட்ட விளைவு வந்து தமிழ்நாடே வந்து கிட்டத்தட்ட மோன் பண்ணுச்சு. தமிழ்நாடு ஃபுல்லாக, தமிழ்நாடு தாண்டி ஈவன் நம்ம திரைக்கடல் ஓடின்னு சொன்ன மாதிரி எங்கெல்லாம் தமிழர்கள் அத்தனை பேருமே வருது. ஒரு கோவத்தோட கான்சிக்வன்சஸ் பாருங்க. நேசா நேசா எல்லாரும் கதறினாங்க, அப்படியே நேசா நீ திரும்பி வா நேசான்ட்டு ஹர்பஜன் சிங்ல ஆரம்பிச்சு அத்தனை பேரும் கதறினாங்க நேசாங்க. ஸோ அது அந்த கோவத்தின் மூலமாக ஏற்பட்ட அந்த இழப்பு அது. ஸோ அதை பார்த்தா நம்ம வந்து மாறிப்போம். எதை எதை கேட்டோம் மாறலாம், சிவாஜி கோவம், வீஸ் ராகவன் கோவம், நம்பியார் மேஜர்ஸ் இதெல்லாம் கூட மாறும். நேசமணிக்காக வந்து நம்ம குரல் கொடுப்போம், நேசமணிக்காக மாறிப்போம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம கோவப்படணும்னு நினைக்கும் போது மேலே தலை மேலே ஒரு சுற்றில் தான் நினச்சிப்போம். நமக்கு ஏதாவது கோவம் வந்தால் தலை மேலே சுற்றில் விழுந்தோம் அப்படின்னு நினச்சிப்போம். அப்படி நினச்சோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம கோவத்தை வந்து குறைத்துக்கொள்ளலாம். ஸோ வாழ்க நேசமணி. நேசமணின்ற ஒரு கான்செப்ட் இல்லைன்னா இதுக்கு அந்த கோவத்தோட கான்சிக்வன்சஸ் ஈஸியாக வெளிப்படுத்த முடியாது. ஸோ நேசமணி வந்து எத்தனையோ விஷயங்கள் யூஸ் ஆச்சு, இதுக்கும் யூஸ் ஆகட்டுமே. வாழ்க நேசா.